தமிழகத்திற்கு மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி வழங்காது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், கச்சத்தீவை மீட்க வேண்டுமென்றால் இலங்கை அரசுடன் போரில்தான் ஈடுபட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அரசு 2014 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் கூறியதை சுட்டிக்காட்டினார். பலமுறை இலங்கைக்கு பயணம் செய்த பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரத்தை பேசினாரா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். மக்களோடு இருக்கும் கட்சி திமுக என்று கூறிய மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு பார்த்தோம், தெரியல. நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம். எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக அரசை திமுக உறுதியோடு எதிர்க்கும். தமிழக அரசியலில் விவாத பொருளாகியுள்ள கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக கடந்த 50 ஆண்டுகளாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும் கச்சத்தீவு குறித்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு இல்லைங்க. இந்த விஷயத்துல எப்ப வேணா எங்க வேணா பேசலாம். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ் அதனால தான் எடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆர்டிஐ. அந்த ஆர்டிஐ விவரமாக நான் வேணுமே தமிழ்லையும் என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன். இதில் ப்ரைமரி பாயிண்ட் என்னங்க, கச்சத்தீவு எப்போ 74 நடந்துச்சு, ஏங்க இப்போ அதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அப்போலேருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஓ, இப்ப யாரும் அதை மீட்டு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறையா. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு விவகாரத்தை மறந்துவிட்டு தேர்தல் நேரத்தின் போது அதை பாஜக பேசுவது மக்களை திசை திருப்பும் முயற்சி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து தளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், நல்லெண்ண அடிப்படையிலேயே 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியதாக கூறினார். நாடு விடுதலை பெற்று 76 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் என்றைக்கும் இல்லாத நெருக்கடி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இனி இந்த நாட்டில் வாழ முடியுமா என்று அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் பொய் என சொல்பவர்கள் தம்முடன் விவாதம் செய்ய தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தடாகம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கச்சத்தீவு நமக்கு வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும், தமிழக மீனவர்கள் பிரச்சினையை அப்போதுதான் தீர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம், நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்ப ஆர்டிகல் 6 இருந்துச்சு. கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்டிகல் 6 என்ன சொல்லுச்சுன்னா, இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம் இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு. அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்டிகல் 6 எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியாக இதற்கு தீர்வு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெய்சங்கர் அவர்களே உள்ளே வந்திருக்கிறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றோம். மூத்த தலைவருமான எல் முருகன் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அதிகரட்டி, ஆறுக்குச்சி, தூதர்மட்டம், சேலாஸ், குன்னூர், இளித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அவர், காரக்குறை கிராமத்திற்கு சென்றபோது அங்கு வாழும் படுகர் சமுதாய மக்கள் எல் முருகனுக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து எல் முருகன் அந்த மக்களுடன் பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தார். Thank you.
வடசென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய அரசு எரிவாயு சிலிண்டர் உட்பட பல்வேறு பொருட்களின் விலையேற்றத்தை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறினார். 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் வடசென்னை வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் முடிந்தவுடன் வடசென்னை பகுதியில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நமக்கு அவர்களாகவே வந்து நம்ம உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களித்து நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. சில சாதனைகளை மட்டும் இங்க சொல்ல நான் விரும்புகின்றேன். வடசென்னை பகுதிகளில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க ₹1,000 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தருமபுரி கிருஷ்ணகிரி தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தருமபுரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரும் பாட்டாளி மக்கள் கட்சி அதை எதிர்க்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது சந்தர்ப்பவாதம் என அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகள் எதையும் திமுக செயல்படுத்தவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுத்தால் அதை மு க ஸ்டாலினுக்கு கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியும் அப்போது தமிழகத்தை ஆண்ட திமுகவும் துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். அஇஅதிமுக கொண்டு வந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு கைவிட்டு விட்டதாக அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரசும் திமுகவும் ஆண்டு கொண்டிருந்தன. 1974 நம்முடைய இந்தியாவுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கச்சத்தீவை இலங்கைக்கு தாவரை வளர்த்தது காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதிக்குட்பட்ட போகலூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த துரத்தியநேந்தல், முதலூர், செய்யாலூர், முகமதியாபுரம், சத்திரக்குடி, மன்சூர் ஆகிய கிராமங்களில் பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாக திறமையின் கீழ் உலக நாடுகளை திரும்பி பார்க்கும் வகையில் வலிமை பெற்று விளங்குவதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையாக பணியாற்றி வரும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தொகுதியில் நிலவும் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் மேற்கொண்டார். ராசிபுரத்தை அடுத்துள்ள அத்தனூர், ஆலம்பட்டி, பாவடி ஆகிய இடங்களில் வாக்கு சேகரித்த அவர் தமிழ்நாட்டை பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாகவும் இதற்கு அஇஅதிமுக துணை போனதாகவும் கூறினார். பாஜக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய பல முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை, அவர்கள் படிக்க வேண்டும், பட்டதாரி ஆக வேண்டும், பணிக்கு செல்ல வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். தென்காசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மகளிரணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி வாக்கு சேகரித்தார். தொழிலாளர்கள், சிறுபான்மையினர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு எதிரான சட்டங்களை பாஜக அரசு கொண்டு வந்ததாகவும் அதனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமியின் அஇஅதிமுக வாக்களித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்திரா காந்தி பெயரில் செயல்படுத்தப்பட்டு வந்த வீடு கட்டும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிக்கொண்டதாக கனிமொழி குறை கூறினார். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு பிரச்சினை பற்றி பேசாமல் அரசின் தோல்விகளை திசை திருப்புவதற்காக இப்போது பாஜக அதை கையில் எடுத்துள்ளதாக கனிமொழி தெரிவித்தார். ஒன்றிய கூட்டணியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே வரும் பொழுது கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு 500 ரூபாயாக குறைக்கப்படும் என்று முதலமைச்சர் தளபதி அவர்கள் 500 ரூபாய்
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஏ எல் விஜயனை ஆதரித்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், போதைப் பொருட்கள் விற்று பணம் அதிகம் சேர்ந்ததால்தான் திமுகவினர் வீடுகளில் வருமான வரி அமலாக்கத்துறை சோதனைகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். சொன்னது போல துளசி கூட வாசம் மாறும், துளசி வார்த்தை மாறாது. மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றியோடு ஏ எல் விஜயன் அவர்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று கூறி, கேப்டன் சார்பாகவும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி சார்பாகவும் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் எனது சார்பாகவும் இதேபோல் வேலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து குடியாத்தத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி மத்தியில் அமைய தேமுதிக குரல் கொடுக்கும் என தெரிவித்தார். என்பதை நான் பிறந்த இந்த மண்ணில உங்கள் முன் நான் சபதம் ஏற்று சொல்கிறேன். இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காக தான் வாழ்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். எனவே இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். வருகின்ற காலத்தில் இந்த கூட்டணி தொடரும். அதற்கு அச்சாரமாக ஒரு பிள்ளையார் சுடி போட்டு இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் 2026 மாபெரும் சரித்திர சாதனை. கடலூர் தொகுதியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். கடலூர் தபால் நிலையம், பன்ருடி, திட்டக்குடி பேருந்து நிலையங்கள் அருகே பாமக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், வளமான கடலூர் மாவட்டத்தை தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் பாழ்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த கட்சிகளை மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ள பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்துவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். எனக்கு எல்லாமே முதல்ல என் கட்சி, என் மக்கள், என் கட்சி, என் கூட்டணி, சமுதாயம், அதன் பிறகுதான் என் குடும்பம். பிரதமர் மோடி 10 ஆண்டுகளில் சிறந்த ஆட்சியை கொடுத்துள்ளார் என்றும், இந்தியாவின் மரியாதையை உலக அளவில் உயர்த்தியுள்ளார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து சிவகாசியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2029 தேர்தலின் போது 3வது வல்லரசு நாடாக இந்தியா இருக்கும் என்றார். அடுத்த முறை 29 தேர்தலப்ப இந்தியா 3வது பெரிய நாடாக வல்லரசு நாடாக விளங்கும் என்று நமது உள்துறை அமைச்சர் சொல்லியது உங்களுக்கு தெரியும். அதுபோல இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 25 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி வழங்க இருக்கிறார் மோடி அவர்கள். தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வரும் திட்டங்களை இந்தியா முழுவதும் செயல்படுத்தினால் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று பாஜக நினைக்கிறது என்று கமலஹாசன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி போட்டதும் இங்க சிறு குறு தொழிலாளர்கள்லாம், கண்ணியமா முதலாளியா இருந்தவங்க எல்லாம் மறுபடியும் என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோனு பதற நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டாங்க. சரி, இதெல்லாம் பண்ணி குழப்பிட்டோம்னா இங்க பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பிடிக்கல, வழுக்குது தமிழ்நாடு.